உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, உதாரண ஜாதகத்தின் மூலமாக பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் போக்கும் விதமாக கடந்த ஒரு 50 ஜாதகத்திற்கு மேல இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவருடைய ஜாதகம் பார்த்த வகையில் எந்த வயதில் நான் தொழில் செய்யலாம், கொஞ்சம் என்னுடைய வீடியோவை போர்டில் போடுங்க அப்படின்னாங்க. அந்த எந்த வயசு அப்படின்னாக்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சொல்கிறது சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது. அதே மாதிரி ஓடுற குதிரையில் பணத்தை கட்டு, பந்தயத்தை கட்டு. அதுக்கடுத்தது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய பழமொழி. நம்ம ஜாதகப்படி எந்த மாதிரி, ஏன்னா ஜோதிட நலம் விரும்பிகள், சோதிட ஆர்வலர்கள், ஜாதகத்தை பார்த்து பயன் அடைந்தவர்கள், அதனுடைய உண்மை அறிந்தவர்களுக்கு இது புரியும். மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இருக்கும். இது உங்களை நீங்களே பழுதுபாக்கும் நிகழ்ச்சி என்பதை மீண்டும் உணர்த்தி, ஒரு ஜாதக அடிப்படையிலே இந்த வயசுல தான் தொழில் செய்யணும்னு இல்லை. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-15 வயது சிறுவன் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். அந்த பஞ்சு மிட்டாயை, வடநாட்டு சிறுவன் அந்த பஞ்சு மிட்டாயை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சைக்கிளில் பஞ்சு மிட்டாய் மணி அடிச்சுக்கிட்டே போவான். அது அவரவருடைய விருப்பம், ரெண்டாவது அவனுடைய திறமை, அப்புறம் ஒரு வேட்கை, ஒரு ஆர்வம், இதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக வர முடியும் நேயர்களே. அதுபோக உங்களுடைய ஜாதக கிரக கட்டங்கள் லக்னம், இன்வெஸ்ட்மெண்ட் 2 பாவாதிபதி, அதே மாதிரி 3 பாவகம் ஆள் அடிமை, ஆட்களுடைய சப்போர்ட், தைரியம், வீரியம். அதுக்கப்புறம் உங்களுடைய 5 பாவாதிபதி உங்களுடைய யுக்தி புக்தி. அடுத்தது 7 பாவாதிபதி கம்யூனிகேஷன்ஸ், உங்களுடைய மக்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸ். 10 பாவாதிபதி இதனுடைய நிலைப்பாடுகள், அதுதான் கர்மா ஜீவனம். அதே மாதிரி 9 பாவாதிபதி அதிர்ஷ்டம். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் கடைசியில் அந்த செய்யக்கூடிய லாப பிஸ்னஸில் 11 பாவாதிபதி லாபாதிபதி நன்றாக இருந்து ஒரு நல்ல திசாபக்திகள் நடக்குமே ஆனால் 18 வயசுலையும் தொழில் துவங்கலாம், 38 வயசுலையும் துவங்கலாம். ரைட், இந்த ரூபன் அப்படிங்கக்கூடிய இவருடைய ஜாதகம், இவருடைய கேள்வி, முதலில் இவருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் இவர் ஒரு ஆண், 4/11/1983, 7:58 AM திருப்பூரில் பிறந்திருக்கிறார். விருச்சிக லக்கணம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. இவருடைய ராசி கட்டங்கள் பாருங்க. முதல்ல விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி 10 பாவகத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கு. அதனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய வந்துட்டு கால்குலேஷன் மைண்ட் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. லக்னாதிபதி யாரோட சேர்ந்துருக்கு, விரையாதிபதியோட சேர்ந்துருக்கு, அதையும் மறந்துடக்கூடாது. விரையாதிபதியும் சேர்ந்தே 11 இருக்கு. ரைட், அதுக்கப்புறம் இந்த லக்னத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு உண்டான பிளானட் 12 மறைவு பாவகத்திலையும் அங்கே தான் இருக்கு. அப்புறம் 5 பாவாதிபதி லக்னத்தில் கேதுவுடன் சேர்ந்து, 5 இடம்தான் அவருடைய வியூகம் வகுக்கிறது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே 5 இடம் வந்து நல்லா இருக்கணும். 5 வழுத்து இருந்தால் தான் இப்போ நான் ஜோசியம் சொல்ல முடியும். 5 வழுத்து இல்லைன்னு வைங்க, அப்போ நான் சொல்கிற ஜோசியம்ங்கிறது எனக்கே உங்களுக்கு அறிவுரை வழிகாட்ட முடியாமல் போச்சுன்னா நான் எப்படி ஜோதிட துறைக்கு வர முடியும். எனக்கு 5 பாவாதிபதி உச்சம் பெற்று 2 இடத்தில் நாக்கிலேயே 5 இடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கும். அதனால் நம்ம டப்பு டப்புன்னு உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 7 இடம் கம்யூனிகேஷன்ஸ், தொடர்பு, இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல 11 இடத்துல இருக்குது. ரைட், அதுக்கப்புறம் பாக்கியாதிபதி லக்கி அதிர்ஷ்டம், அது 12 மறைஞ்சிருச்சு. கடைசியில் 10 பாவாதிபதி, இதுதான் கர்ம ஜீவனம். 10 பாவாதிபதி 12 மறைந்து நேசம் பெறுகிறார். புரிஞ்சுதுங்களா? இவருக்கு பொதுவாக சுய தொழில் அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடையாது.
பத்தாம் பாவாதிபதி 12 மறைந்திருக்கும் பொழுது அது டோட்டலா 12 இடம்ங்கிறது ஷேடோ பிளேஸ். அது இல்லாம பாவகத்திலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நம்ம பேசுறோம். நான் வசிப்பது திருப்பூர் தொழில் நகரம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்க இருக்காங்க. அதே நேரத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேறி தடுமாறி விழுந்தவர்களும் இருக்கிறார்கள். அது போன்று தொழில் நகரங்களில் இருக்கக்கூடிய ஜோதர்களை அணுகி சுய தொழில் அமைப்பு எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய ஜோசியருடைய அனுபவங்களும் வெவ்வேறானதாக இருக்கும். தொழிலதிபராக ஆக முடியாத ஒரு ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு, கேரளத்திலிருந்து ஜாதகம் பார்ப்பதற்கு அவர் சேலத்திலிருந்து செட்டில் ஆனவர். நீங்க கேரளத்தை விட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் மாவட்டம் அப்படிங்கிறது, சாரி பிஸ்னஸ் அப்படின்னு சுய தொழில் செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு சார், கேரளத்தில் கிடையாது. அப்போ அங்கே என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுறது, எங்கே ஜாப் போகலாம், எந்த கண்ட்ரியில் வேலைக்கு போகலான்னு பார்ப்பாங்க இல்லையா. நான் இருப்பது திருப்பூர், இது ஒரு தொழில் நகரம். தொழில் நகரத்தில் உள்ள அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய தொழிலதிபர்களை உருவாக்கியவர்களாக இருப்பார்கள். பல தொழிலதிபர்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பே இல்லாமல் ஏமாற்றம் அடைந்து தொழிலில் வந்து நஷ்டமானவர்களையும் சந்திப்பார்கள். இது புரியுதுங்களா? இது மாதிரி சிவகாசி, சேலம், கரூர், அதே மாதிரி ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, இது போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய சோதரர்கள் நன்கு தொழிலதிபருடைய ஜாதகங்களை ஆய்வு செய்தவராக இருப்பார். அதே சில கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆய்வை மேற்கொள்ளாமல் இருப்பதுடன் வரக்கூடியவர் நல்ல ஒரு அவருடைய உருவத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க, ஓஹோன்னு வருவீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இது என்ன ஆகுது கடைசியில், இது போன்று நல்ல ஸ்புடம் போன்று இந்த ஜாதகத்தை கிணைக்கும் பொழுது இந்த ரூபனுடைய ஜாதகம் பாருங்க, முதலில் 10 லக்னம் அப்படிங்கிறது கெடுதான்னு பார்க்கணும். இதுதான் எல்லாத்தையும் இயக்கக்கூடியது இல்லையா. லக்னத்தில் குரு இருந்தால் நல்ல மனிதர். இன்றைக்கெல்லாம் கலியுகத்திலே லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் மிக அற்புதமான மனிதர். இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாரு, லக்னத்தில் குரு, 3 தொழில் செஞ்சு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம்ங்கிறார். என்ன காரணம், இந்த லக்னம் வர வேண்டியது நிறையா இருக்குமே. ஆமாங்க சார், ஏன் வாங்கலை சார், ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, லாக்டவுன் ஆரம்பித்தாங்க சார், இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் போகுது. அப்போ லக்னம் என்ன, எதற்கு தயாராக இல்லை, ஒருவனுடைய கஷ்டங்களை வந்து அதை கஷ்டத்தை சொன்னால் உடனடியாக மன்னித்து விடக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலதிபராக எப்படி வர முடியும்னு, கேதுவின் சேர்க்கை இதுதான் அங்கே மைனஸ் சரிங்களா. கேதுவின் சேர்க்கை இந்த ஜாதகருக்கு அஞ்சு குடையனோட சேர்ந்து இருக்கிறதுனால இவர் என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செஞ்சிருக்கிறார். எல்லாமே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, 12 இடத்துல போய் மறைஞ்சு நீசமாகி நீசமான கோள்களோட சேர்ந்துருச்சு. சந்திரன் பாக்கியாதிபதி 12, லக்கி அதிர்ஷ்டம் இல்லை, 10 குடையவன் 12 கரெக்டுங்களா. அதே மாதிரி லாபம் 11 குடையவன் 12. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா தனாதிபதி லக்னத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணியிருக்கிறார். லக்னாதிபதி 10, ஆனால் பாவகத்தில் 11 இடத்தில். அப்போ இவர் நல்ல கால்குலேஷன் மைண்டு போடுறாரு, ஆனால் எந்த கால்குலேஷன் போட்டதும் அவருக்கு நடக்கலை. 7 குடையவன் 11. அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கன்சியூமர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய நட்பு வட்டாரங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் இல்லையா, அவங்க என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாருன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லையே. இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் செஞ்சதுனால எதையும் என்னால் சொல்ல முடியல. நிறைய தொழில் பண்ணிட்டாருங்க, ட்ரேடிங் வாங்கி விற்கிறது, வியாபாரம், இரும்பு சார்ந்தது, எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸு, எல்லாமே இந்த 10 குடையன் போய் 12 போய் மறைஞ்சிருச்சு. அப்போது 7 குடையவன் இந்த இடத்துல நீசமாக இருந்ததுனால உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கை விரிச்சிட்டாங்க, ஏன்னா அது நீசமாயிடுச்சு இல்லையா. ஆக இந்த ஜாதகம் பேசிக்காகவே 10 குடையவன் 12 இருந்தால் சுயமாய் தனியாய் தொழில் செய்ய முடியாத ஜாதகம். அப்போ இவர் கூட்டு தொழில் செய்யலாமா, வாங்க திசாபதி பக்கம் போவோம். இவர் பிறக்கும் பொழுது என்ன திசை, 18 வயசு வரைக்கும் ராகு, 18 + 28 + 6 = 34 வயசு வரைக்கும் குரு திசை. அது வரைக்கும் இது ஒரு நல்ல திசையாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு என்னவாயிடுச்சு, சனி திசை வருது. இந்த சனி திசை வந்து இவருக்கு 12 போய் மறைஞ்சிருது. சனிதான் வேலையாட்கள், 3 பாவாதிபதியார், ஆள் அடிமை, வித்தை, ஆட்களை வைத்து வேலை வாங்குதல், ஃபேக்டரி, எல்லாமே அது போய் 12 போய் மறைஞ்சிருச்சு. அப்ப சனி திசை 2017 இருந்து ஆரம்பிச்சு இப்ப புதன் புத்தி ஓடுது.
சனி திசை என்பது தனி ஒளி சனிக்கு கிடையாது. சனி என்பது பார்த்தீங்கன்னா பொதுவாக -400 டிகிரி ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த பிரதேசமாக இருக்கும். சனி என்ற ஒரு கோளுக்கு சுய ஒளி இல்லை. சுய ஒளி கோள் எது? குரு. அதுவுமே ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவாதிபதியாக வந்து 12ல் மறைந்து நீசம் பெறுகிறார். அதோட தசாநாதனும் 12ல் மறைந்து நீசம் 12ல் மறைந்து விடுகிறார். அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவாதிபதியும் 12ல் மறைந்து விடுகிறார். வீகம் வகுக்கக்கூடிய நம்ம இவ்வளோ ரூபா போட்டு அவ்வளோ ரூபா வரும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி போட்டு அது லக்னத்திலே இருப்பதால் அடைஞ்சலாம் நினைக்கும் போது அதோட கேது சேர்க்கை கெடுத்து விட்டுருச்சு. பெனிஃபிட் லாபம் அதுவுமே 12ல போய் மறைஞ்சிருது. ஒன்னே ஒன்று அவருடைய லக்னாதிபதி 11ல் இருப்பதால் எப்போதும் லாப கால்குலேஷன் போட்டுட்டு மறுபடியும் இந்த வீடியோவில் எந்த வயசுலையாவது எந்த வயசுல தான் தொழில் துவங்கலாம்னு சொல்லுங்களேன். இவர் ஜாதகத்தில் தொழில் துவங்கக்கூடிய அளவு இல்லை. ஏழுக்குடையவன் 11ஆம் இடத்தில் என்றால் மனைவி, மனைவியினுடைய பெயரில் தொழிலை ஆரம்பித்து அல்லது பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து செய்தால் நலம். எனவே நேயர்களே, நிகழ்ச்சி எதற்காக, நான் எப்படி ஜோதிடம் சொன்னேன் என்று உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை. இது போன்று கிரக கட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் சுயமாய் தனியாய் தன்னுடைய பெயரில் தொழில் செய்யலாமா வேண்டாமா என்பதை அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அல்லது தன்னுடைய ஜாதகப்படி அந்த தொழில் அமைப்பு இல்லை என்றால் அடுத்தது நீங்கள் மனைவியை தான் எடுத்துக்கணும். உடனே பையன் பிள்ளை ஜாதகத்தை பார்த்து அவங்க பேரில் செய்யலாமா சார், வாகனம் ஓட்ட போகிறது நீங்கள், தாறுமாறாக வாகனத்தை ஓட்டுறீங்கன்னா பையன் பேரில் வண்டி எடுத்து ஓட்டினா அந்த வாகனம் நல்லா நேராக ஓட்டுவீங்களா கரெக்டாக ஓட்டுவீங்களா என்னுடைய கேள்வி. நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை சரி பண்ணணும். மனைவி பெயரில் பிஸ்னஸ் என்றால் மனைவி தான் ப்ரொப்ரைட்டர், பையன் பொண்ணு ப்ரொப்ரைட்டர் ஆக முடியாது, சின்ன குழந்தைங்களாக இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு என்ன செய்யணும், உங்கள் நேரம் கேட்டால் மனைவி, சிவன் இல்லையில் சக்தி, சக்தி இல்லையில் சிவன், வாரிசுகள் அதன் பிறகு. எனவே தொழில் நகரத்தில் இருந்து நான் ஜோதிடம் பார்ப்பதால் ஒரு தொழிலதிபருடைய ஜாதகம் எனக்கு எவ்வாறு என்று தெரியும். முயற்சி திருவினையாக்கும், ஸ்டேட்டஸ் 4ஆம் பாவகம், புத்தி அறிவு பலமாக இருந்தால், அதே மாதிரி 7 குடையவன் சைட் சப்போர்ட்டுகள் நல்லா வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், 9ஆம் பாவகம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு உறவுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய பட்சத்தில், 10 குடையவன் 11 அல்லது 5 அல்லது 9 இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஓன் பிஸ்னஸை தனியாக செய்ய முடியும். இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அதுவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ஒரு எதிர்மறையான நெகட்டிவான திசை. அந்த திசை அது இந்த நட்சத்திரம் யாருடைய ஸ்டாரில் இருக்குது, ராகுனுடைய ஸ்டாரில் இருக்குது. ராகு 7ஆம் இடத்துல இருக்குது. 7க்கு அதுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசமாக இருக்குது. அப்போ நாம் வந்து என்ன ஆகும், அந்த சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராத மாதிரி அந்த மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதைன்னு சொன்னோம் பாருங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படும். எனவே நேயர்களே, இனி எந்த தொழில் செய்தாலும் சரி, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சோதரரை பார்த்து ஜாதக ரீதியாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, ராசி நவாம்சம் பாவக சக்கரம் ஷட்பல கணிதம் தசாபுத்தி பலன் லக்ன ரீதியான, இதுக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு தரேன்னு நான் சொல்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஜாதக பலனாக போய் கேட்குறீங்க, ஒரு 60 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு நான் வீடியோவாக 2 பாட்டு போட்டு கொடுத்துட்டா என்னாகும், எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா. நான் சொல்கிற ஜாதக ஜோதிட லாஜிக் கடந்த 100 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணி அதை உண்மை நன்மைகளை அறிந்து அதை உலகிற்கு தெரிய வைக்கக்கூடிய உன்னத நோக்கத்தோடு இப்போ வீடியோவாக போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 பார்ட் அழகான வீடியோவை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த போர்டில் ஜாதகத்தை தூக்கி போட்டு எந்த அளவுக்கு வலிமை, உங்கள் ஜாதகத்தை போர்டில் எழுதி நீங்கள் எதை எதுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க எல்லாமே மிக தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு சீரிய முயற்சி எடுத்து வெற்றிகரமாக ட்ரையல் பண்ணி பார்த்ததில் நன்றாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி, மேலும் இது போன்ற தொழிலமைப்புகள் செய்து பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா. எனவே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.